வெல்கம் டு மை ஷெல்ஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி சொரசம் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான். இஞ்சி கூட நம்ம ரெண்டு பொருளை சேர்த்தா இஞ்சி சொரசம் ரெடி ஆயிரும். இதன் மூலமாக நமக்கு நிறைய பயன்கள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொண்டு செளியை வந்து ரொம்ப நல்லா நீக்கும். அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. அந்த இஞ்சியை நல்லா கழுவி அதோடய தோல் சீவி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு மிக்சி சாரில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதை அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். இந்த அளவுக்கு நான் மையை அரைச்சிட்டு வந்திருக்கேன். இதில் வந்து தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாது, அதனால் இந்த அளவு அரைச்சா போதுமானது. இப்போது கொஞ்சம் மிதமான சூட்டில் நான் வந்து வெண்ணி வந்து சேர்த்து ஃபில்டர் பண்ணுறேன். அதுவும் குறைவான அளவு போதும் தண்ணி. அப்போ தான் அந்த இஞ்சியோட அந்த சார் வந்து நம்ம தொண்டையில் உள்ள சளியை வந்து கீழே இறக்கும். இப்போ இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த இஞ்சி வந்து இனிமேல் வேஸ்ட்டுன்னு சொல்லி நம்ம தூக்கி போடண்டாம். நம்ம டீ போடும்போது இந்த இஞ்சி அந்த இஞ்சி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இஞ்சி கூட நம்ம வந்து தேன் கலந்துக்க போகிறோம். இது வந்து நல்லா ஒரிஜினல் தேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரிஜினல் கிடைச்சா யூஸ் பண்ணுங்கள். இப்போ இஞ்சி சாரும் தேனும் ரெடியாக இருக்குது. நான் இதை வந்து ஒரு சின்ன டம்ளரில் யூஸ் பண்ணுறேன். பெரியவங்களுக்கு இதில் ஒரு அரை கிளாஸ் இஞ்சி சாரும் ஒரு ஸ்பூன் வந்து தேனும் கலந்து நம்ம கொடுத்தா சீக்கிரமாக தொண்டையில் உள்ள சளியை இறக்கி விட்டுரும். அது மட்டும் இல்லாமல் இந்த இஞ்சி சார் வந்து நமக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். அப்புறம் நமக்கு ஜீரண சக்தி சிலருக்கு கம்மியாக இருக்கும், அப்படிப்பட்டவங்களுக்கும் நம்ம வந்து இந்த இஞ்சி சாறு போட்டு கொடுக்கலாம். இப்போ தேனும் அந்த இஞ்சி சாரும் நல்லா கலந்து இப்போ நம்ம குடித்தோம்னா நம்மளோட தொண்டை செளி இருமல் எல்லாத்தையும் எடுத்துரும். அவ்வளோதான். இந்த வீடியோ இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்ததற்கு ரொம்ப நன்றி.